சிண்டோ எங்க எல்லாத்தையும் வெளியில வர சொன்னா அவங்க எல்லாரும் டிவி பாத்துட்டு இருக்காங்க சிண்டோ எதுக்கு இப்ப எல்லாத்தையும் வெளியில வர சொல்லிருக்க என்ன வேலை நாம எல்லாரும் சேர்ந்து இப்ப சூப்பரா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் இங்க பண்ண போறோம் இங்க ஒரு பில்டிங் கட்ட போறோம் புரியுதா அதுக்கு தான் உங்க எல்லாரத்தையும் வெளியில வர சொன்னேன் ஹாய் சிண்டு அபடினா நாங்க ரொம்ப நாளா இங்க ஒரு பாத்ரூம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம்ல ரோஜா சோட்டு சீக்கிரமா எல்லாரும் வெளியில வாங்க நாம் எல்லாரும் பாத்ரூம்க்கு போகணும்னா தோட்டத்துக்கு தானே போய்கிட்டு இருந்தோம் சிண்டு அதனால இங்கேயே ஒரு சூப்பராக ஒரு பாத்ரூம் கட்ட போறேன் நாம ரோஜா அதனால தான் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டேன் சிண்டு சொல்லு சிண்டு இப்ப கொஞ்ச நேரத்துல லாரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும் புரியுதா இதோ பாருங்க லாரி வந்துருச்சு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் சிண்டு நீ சொன்ன உடனே லாரி வந்துருச்சு பாரு அண்ணா அண்ணா என்னன்னா நீங்க வண்டி இப்படி நிறுத்திட்டீங்க ஒண்ணு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிறுத்துங்க இல்லாட்டி முன்னாடி தள்ளி நிறுத்திட்டு அப்படியே மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இறக்குங்கண்ணா என்னன்னா நீங்க முன்னாடி தள்ளி நிறுத்திட்டு எல்லா மெட்டீரியல்ஸும் கீழே இறக்குங்க நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க நான் லாரி மேல ஏறி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு தான் நான் வந்து இறக்கணும் அண்ணா வெயிட் பண்ணுங்க நான் சொல்லியிருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கு தான் நீங்க லோடு இறக்கணும் என்னது இது மணல் இருக்குது இங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு அண்ணா என்னடா இது செங்கல் ஒரு லோடு கேட்டிருந்தேன் அது மட்டும் மிஸ் பண்ணிருக்கீங்க சரி அடுத்த லோடு போய் எடுத்துட்டு வாங்க தம்பி அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன் நீ முதல்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் கீழே இறக்கு தம்பி நீ கொஞ்சமா கேட்டிருக்க நிறைய கேட்டிருந்தி எல்லாம் எல்லாத்தையும் ஒரு லோட்ல இறக்க முடியாது ரோஜா பூஜா மீனா சோட்டுவையும் கூப்பிட்டு இது எல்லா மெட்டீரியல்ஸும் அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு ஓரமா வேங்கப்பா இன்னும் செங்கல் வர வேண்டியது இருக்கு அதுக்கப்புறமே வந்து ஹாலோ பிளாக் கல்லு வேற வரும் ஐயோ சிண்டு வாங்க பாரு லாரி அப்படியே மேல தூக்குறாங்க ஓ மணல் கொட்டுறக்கா நான் கூட பயந்துட்டேன் சிண்டு ஐயோ என்ன சிண்டு இதே ரொம்ப பெரிய பாத்ரூமா கட்டப் போறியா ஆமா ரோஜா நீ என்ன நினைச்சா பாத்ரூம் கட்டணும்னா இதெல்லாம் சுத்தமா பத்தாது இன்னும் ரெண்டு மூணு லோடு தேவைப்படும் அது மட்டும் இல்ல நம்ம இன்னைக்கு பாத்ரூம் மட்டும் கட்டப் போறது இல்ல நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கு காம்பவுண்ட்ஸ் அவர் எல்லாம் வேற கட்டணும் சிண்டு சிண்டு அங்க பாரு ராகுல் வந்துகிட்டு இருக்கான் போச்சு டேய் சிண்டு என்னடா உங்க அம்மா பாட்டி எல்லாம் ஊர்ல இல்லாதப்ப லாரியை வர வச்சு மெட்டீரியல்ஸ் எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்க என்ன பண்றதா பிளானு டே ராகுல் இங்க பாத்ரூமே இல்ல தான் சூப்பரா ஒரு பாத்ரூம் கட்ட போறேன் அது மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி இங்க முன்னாடி எல்லாம் ஒரே புல்லா இருக்குல்ல அங்க கார போட போறேன்டா சிண்டு அங்க பாரு நீ சொன்ன உடனே அந்த அண்ணா வந்து செங்கல் கூட எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிண்டு நீ சொன்ன மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸ் இன்னைக்கே வந்துரும் சூப்பர் சிண்டு என்னது இது இது சுத்தமா பத்தாவது போல இருக்க அண்ணா சீக்கிரமா திரும்ப போய் இன்னொரு லோடு மணல இன்னொரு லோடு செங்கல் எடுத்துட்டு வாங்கண்ணா உங்க பாட்டி அம்மா எல்லாம் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள நம்ம சூப்பரா பாத்ரூமே காம்பவுண்ட் சவரே எல்லாம் கட்டி முடிச்சிட்டா அவங்க கண்டிப்பா நம்மள பாராட்டுவாங்க

ஈஸியான வேலை நான் மேனேஜர் வேலை தான் இங்க நின்னுட்டு எல்லாரும் பண்ற வேலையை நீ வேடிக்கை பாரு சிண்டு இதுல கூட தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியும் சிண்டு சிமெண்ட் மணல் தண்ணி எல்லாத்தையும் ஊத்தி கலக்கணும்னா தான் அதை வச்சு செவரு கட்ட முடியும் ஐயோ அம்மா வெயிட்டா இருக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க ராகுல் என்ன புடி ராகுல்

ஃபஸ்ட்டு பாத்ரூம் கட்டுறதுக்கு முன்னாடி வீட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒரே செடியாக இருக்குப்பா அதனால வீட்டு முன்னாடி ஃபுல்லாக காரை போட போகிறேன் ஓகேவா நான் போய் ஜேசிபி எடுத்துகிட்டு வரேன் அப்போ தான் மண்ணை ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியும் ஐயா சிண்டு போயிட்டான் ஏ பூஜா எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டுறப்ப மணல் குட்டி வச்சுருப்பாங்கல்ல அந்த மணலில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நீயும் வந்து விளையாண்டு பாரு சூப்பர் ஜாலியாக இருக்கும் இந்த மண் மேலே அப்படியே சரிக்கி சரிக்கே விளையாடலாம் பூஜா

பிடிக்கும் பூஜா ஆனா எங்க அம்மா ரொம்ப திட்டுவாங்க ஏ மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஜேசிபியை வச்சு மண்ணெல்லாம் தள்ளி விடலாம் ஜேசிபி எடுத்துட்டு வந்தா இப்படி மண்ணுக்குள்ள படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க எந்திரி முதல்ல மேல உங்க அம்மா பார்த்தாங்கன்னா கடைசியில என்னதான் திட்டுவாங்க என்ன சிண்டு நீ கொஞ்ச நேரம் மண்ணுல விளையாண்டுக்கிறோம் சிண்டு நீ பண்ற வேலையை தானே நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீயும் வந்து வேணா இந்த மண்ணுல விளையாண்டு பாரு சூப்பர் ஜாலியா இருக்கும் அட என்ன நீயே நான் எங்க பாட்டி வரதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சாதான் எங்க பாட்டி வந்தா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா நீ இப்படி என் வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கா இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா போ கிண்டوني உன்ன மாதிரி பசங்க எல்லாம் நல்ல ஜாலியா நீ தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு எனக்கு இதுவே ஒரு விளையாட்டு தான் இந்த jcb வச்சு இந்த மணல் எல்லாத்தையும் அப்படியே எங்க வீட்டு வாசல்ல கொட்டப் போறே அப்படியே கொட்டிட்டு அப்படியே காரை ஏக்கிட்டே நம்ம எல்லாரும் ஜாலியா இங்கேயே விளையாடலாம் தெரியுமா புல் தரியா இருக்குதே எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு ஐயோ சிண்டு உங்க பாட்டி பார்த்தாங்கன்னா திட்ட போறாங்க சிண்டு இதெல்லாம் ஏன் பண்ணுனீங்கன்னு கேட்க போறாங்க சிண்டு டே டே சிண்டு சிண்டு இந்த மாதிரி வேலை இருக்குன்னு சொன்னா நான் பண்ணுவேண்டா எனக்கு இந்த ஜேசிபியில மண்ணள்ளி போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்டா என்கிட்ட ஜேசிபியை கொடுறா நானும் கொஞ்ச நேரம் பண்றேன் டேய் ராகுல் அது என்ன கஷ்டமான வேலை கொடுத்தா ஓடுற ஈஸியான வேலைனா நீ வர்ற அதெல்லாம் பண்ண முடியாது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லயே வச்சு எனக்கு இந்த பிடிச்சமான ஒர்க்கே இதுதான் இதெல்லாம் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் நானே தான் தனியா பண்ணுவேன் நீ வேணா போய் ரெண்டு கூட தண்ணி எடுத்துட்டு வா போ சிண்டு சிண்டு அந்த மணலெல்லாம் எடுத்து வாசல் ஃபுல்லா கொட்டி விட்டுரு நாங்க அப்படியே தண்ணி ஊத்திறோம் அப்புறம் திரும்ப நீ வந்து அந்த தார் ரோட் போடுவாங்கல்ல அந்த மெஷின் வச்சு ஓட்னீனா நல்லா செட் ஆயிக்கு சிண்டு ஒரே நாளில காஞ்சிரும் கரெக்ட்டா சொன்ன ரோஜா அத தான் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் போ சிண்டு நீ இதுக்கு நம்ம கால்ல எடுத்து போட்டுறதா கூட இத்தனை நேர போட்டு முடிச்சிரலாம் நீ பேசாம அந்த ஜேசிபி விட்டு கீழே இறங்கு இப்படியே இந்த கரண்டிலயே எடுத்து போட்டோம்னா 10 நிமிஷத்துல போட்டு முடிச்சிரலாம் நீ சொல்றது கரெக்ட்டா ஏ ரோஜா பூஜா மீனா ஆளுக்கு ஒரு கரண்டி எடுத்து மண்ணை ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக கொட்டி விடுங்க சரியா அது மேலே அப்படியே சிமெண்ட் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கிடலாம் கலக்கி காரை ஆக்கிடலாம் சிண்டு சிண்டு இது போதுமா பாரு நம்ம ரெண்டு பேரும் அந்த பக்கம் தள்ளிக்கணும் நினைக்கிறேன் வாசல் ஃபுல்லா ஈக்குவலா வரணும்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஈவனா இப்படி தள்ளி விடணும் சிண்டு அது மட்டும் இல்ல நல்லா வெயிட் வச்சு குத்துவாங்க அப்பதான் நல்லா ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகி செட் ஆகும் ஏ பூஜா அந்த சின்ட்டு கூட சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க பாட்டி வந்து கேட்டாங்கன்னா பயங்கரமாக கடுப்பாக போகிறாங்க ஃபுல்லாக சிமெண்ட் தரையாக்குனீங்கன்னா அவங்க பாட்டிக்கு பிடிக்காது வீட்டு முன்னாடி புல் தரையாக இருக்கிறதா நல்லா இருக்குன்னு அவங்க எப்பவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் நல்லா மாட்ட போகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகுல் இங்கே பாரு நான் எவ்வளோ சூப்பராக பண்ணி விட்டுட்டேனே அவங்க பாட்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷம்தான் படுவாங்க வத்தல் காய வைக்கிறது வடகம் காய வைக்கிறது வர கொத்தமல்லி எல்லாம் காய வைக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இங்கே பாரு இப்படி கரண்டி வச்சு ஈக்குவலாக தள்ளி விட்டுட்டு நல்லா காலை வச்சு மிதிச்சோன்னு வச்சுக்கோ அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும் சூப்பராக பண்ணிட்டேன் பூஜா நான் கூட ஒன்று என்னமோ நினச்சேன் தண்ணி இருக்க தான் நீ கீழே விழுந்துட்டா ஆனா இது சூப்பரா அப்படியே செட் ஆயிடுச்சு தெரியுமா ரெண்டு நாள் விட்டா போதும் காஞ்சிடும் எங்க பாட்டி மட்டும் வந்து பாக்கட்டும் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க பாருங்க சிண்டு அப்படினா நம்ம பாத்ரூம் கட்ட போறது இல்லையா இதோட முடிஞ்சிருச்சா வாசலுக்கு கார போட்டு முடிச்சிட்டான் அடுத்து என்ன பண்ணனும்னு சொல்லு சிண்டு டேய் சிண்டு நான் ஒன்னு சொல்லட்டுமா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா அந்த பச்சை கலர்ல ஒரு கரண்டி வச்சிருந்தீல்ல அதை வெச்சு நல்லா கீறி விடணும்டா கீறி விட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி செட் பண்ணனும் அதான்டா செட் ஆகும் எங்கிட்ட அந்த கரண்டி குடிப்ப நான் என்ன பண்றேன் பாரு டேய் ராகுல் சொன்னா கேளு எதாவது பண்ணி கொளறுபடி பண்ணிட்டு இருக்காத அந்த பச்சை கலர் கரண்டி வெச்சு இங்க பாரு இந்த மாதிரி செட் பண்ணி விடணும் சூப்பரா இருக்கு பார்த்தியா ஐயோ சிண்டு அந்த ராகுல் எப்படி கரண்டி விட்டான் பாரு நீ நீயே வந்து பண்ணு சிண்டு டேய் ராகுல் இதுக்கு மேல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா நான் கடுப்பாயிருவேன் இன்னும் எக்கச்சக்க வேலை இருக்குடா காம்பவுண்ட்ஸ் அவர் கட்ட வேண்டிய வேலை இருக்கு என்ன இந்த வேலையே பண்ண விட மாட்டேங்கிற இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது கரண்டி வச்சு தட்டி விட்டு ஈவனா பண்ணணும் ரோஜா பூஜா நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு செங்கல் எடுத்து ஒரு ஓரமா காம்பவுண்ட்ஸ் அவர் கட்ட ஆரம்பிச்சிடுங்க ஓகே ஆரம்பிச்சுடுங்க இந்த செங்கல்லே யூஸ் பண்ணிக்கிறோம் எப்படி கட்டணும்னு மட்டும் சொல்லு ஏ பூஜா எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம எல்லாத்தையும் சிண்டு கிட்ட கேட்டுட்டு எனக்கே தெரியும் இங்க பாரு இப்படி ஒவ்வொரு செங்கலா ஒரு லைன் வச்சுட்டே வரணும் இந்த லைன் முடிச்ச உடனே அதுக்கப்புறமா அது மேலேயே இன்னொரு லைன் வைக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்ட் வர கேட் வரைக்கும் வச்சு முடிச்சிடலாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்க ரோஜா ஒரே ஒரு கரெக்ஷன் இந்த இடத்துல கேட்டு வரும் சரியா அதனால் பாதியோடு நிறுத்திடுங்க எனக்கு தெரியும் சிண்டு வீட்டு வாசல்ல கேட் வரும் அதனால சென்டர்ல கொஞ்சம் கேட் வைக்கிற அளவுக்கு பெரிய இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காம்பவுண்ட் கட்டணும் ரெண்டு சைடு காம்பவுண்ட் கட்டிட்டோம்னா நடுவுல கேட் வந்துடும் கரெக்டா கரெக்டா சொன்ன ரோஜா இப்போ இந்த பக்கமும் காம்பவுண்ட் சைடு கட்டிட்டீங்கன்னா முடிஞ்சிரும் ஓகேவா இதே மாதிரி மேலே வரைக்கும் வச்சுட்டு வந்துருங்க ஐயோ ஏன் இந்த பக்கம் வச்சா அந்த பக்கம் வச்சுட்டு வா ரோஜா தப்பா வச்சுட்டு பாரு ஆ அந்த பக்கம் வெயி அப்படியே கொண்டு போய் வீட்டு வாசல் தின்ன வரைக்கும் முடிச்சிடுங்க டே சிண்டு உண்மையாகவே நீ சொன்ன மாதிரி வாசல் சூப்பரா தான்டா வந்துருச்சு ஆமாம் எதுக்குடா இந்த திரும்ப இன்னொரு மணல் இறக்கியிருக்க எதுக்கு இதை வச்சு என்னடா பண்ண போற இப்போ தானே வாசலில் காரை போட்டு காம்பவுண்ட்ஸ் லைட்டா லைட்டாக கட்டியிருக்கோம் இதுக்குள்ள தாண்டா ஒரு ஓரமாக பாத்ரூம் வரும் ரோஜா நீ அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் வர அது வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிடு சரியா நான் எங்கே பாத்ரூம் கட்டணும் எவ்வளோ பெருசு கட்டணும்னு நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லை பாத்ரூம் பிளஸ் டாய்லெட் ரெண்டுமே அட்டாச்சா இருக்கணும் இனிமேல் எதுக்குனாலும் தோட்டத்துக்கு போயிட்டு சரிப்பட்டு வராது சரியா ஹை சிண்டு சூப்பரா வந்துருச்சு நீ சொன்ன மாதிரி நடுவுல இந்த காலி இடத்துலதான் கேட்டு வரப்போதா சரி தோட்டத்துல போய் பெரிய நாங்கிட்டு வந்துடுறோம் எல்லாரும் தோட்டத்துக்கு போய் பாத்ரூம் கட்டுறக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வந்துடலாம் ஏ மீனா அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிடாதா நேரா தோட்டத்துக்கு போனாங்க பின்னாடியே வந்துடுறோம் சிண்டூ சின்ன எனக்கு என்னமோ கேட்டுக்கு இடம் கம்மியா விட்டுருக்கோன்னு தோணுது ஆள் ஆழ்நடத்துக்கு வேணா ஓகே ஆனா காரெல்லாம் போயிட்டு வரணும்னா இந்த இடம் பத்தாது இல்ல ரோஜா அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன் இந்த வழியா கார் என்ன பஸ்ஸே வந்துட்டு போகும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி வாங்க எல்லாரும் தோட்டத்துக்கு போயிட்டு கேட் எடுத்துட்டு வந்துடலாம்